ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா அப்டேட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் யாரை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆதி அவரை பற்றின அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, பிக் பிரின்ஸ் பிக்சர்ஸ் சார்பில் நம்ம கார்த்திகேயன் தயாரிக்கும் படம் தான் கிளாப். இந்த படத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழியில் ஒரே நேரத்தில் உருவாகிட்டு இருக்குங்க. இந்த படத்தில் நம்ம ஆதி, அகன்சா சிங், பிரகாஷ் ராஜ், நாசர், மயன் கோபி மற்றும் முனீஸ்காந்த் உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு நம்ம இளையராஜா இசையமைச்சிருக்காருங்க. பிருத்திவ் ஆதித்யா இந்த படத்தை இயக்குறாரு. கொரோனாவுக்கு முன்னையே இந்த படம் ஆரம்பிச்சு தற்போது கொரோனா ஊரடங்கு தளர்வுக்கு பின்னால் படப்பிடிப்பை தொடர்ந்து நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த படப்பிடிப்பை. ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம இயக்குனர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிருத்திவி ஆதித்யா என்ன சொல்கிறாருன்னா, பொது முடக்கம் காலம் முடிஞ்ச நிலையில் படப்பிடிப்புக்கு அனுமதி கிடைச்ச போது முதல் ஆளாக படப்பிடிப்பை துவங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆதி தான் எனக்கு பெரும் ஆர்வம் காமிச்சார். அவரோட ஆர்வம் காரணத்தினாலே தான் இந்த படத்தை வேகமாக நாங்கள் முடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம டைரக்டர் சொல்லியிருக்காருங்க. தயாரிப்பாளர்கள் விருப்ப நாயகனாக இருப்பதை தாண்டியும் இந்த படத்தில் அவர் அற்புதமாக நடிச்சிருக்காரு. ஸோ பிரகாஷ் ராஜ் இந்த படத்தில் மிக வலுவான கதாபாத்திரத்தில் தோன்றியிருக்காரு. பிரபலமான நடிகர்கள் குழுவையும் மிக பெரும் எண்ணிக்கையிலான குழுவையும் ஒருங்கே கையாள்வது ரொம்ப எளிய காலியும் இல்லை. ஸோ அதனாலேயே இந்த எந்தவித சிக்கலும் இல்லாமல் இந்த படத்தை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே படத்தை முடிச்சிருக்கோம் அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருக்காருங்க. இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா ஓடிடியா இல்லை தேட்டரான்னு சொல்லி கேட்டதுக்கு ஓடிடி இல்லை தேட்டர் ரெண்டில் எது கம்ஃபர்டபுளோ அதில் தான் வெளியிடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி மெயின் அப்டேட்ஸ் நாங்கள் மறக்காமல் கொடுப்போம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you, friends.